தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கனமழை நீடிக்கக்கூடிய நிலையில் நீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய ஏரிகளுக்கும் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது குறித்த ஒரு பார்வையுமே எப்பொழுதுமே கனமழை நீடிக்கும் பொழுது நீர்நிலைகளில் அதனுடைய கொள்ளளவு எந்த அளவிற்கு நிரம்பி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் செம்பரம்பாக்கம் ஏரி ஏற்கனவே தனது முழு கொள்ளளவை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள பூண்டி புழல் ஏரிகளுக்கும் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 680 கன அடியாக அதிகரித்து வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. பிரபு, தொடர்ந்து கனமழை நீடிக்கிறது, அதே நேரத்தில் நீர்ப்பிடி பகுதிகளிலையும் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. ஏரிகளுக்கு தற்பொழுது நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது, அங்கும் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்களா, முழு கொள்ளளவை எட்டும் பொழுது அதற்கான நடவடிக்கைகளும் ஆயத்தப் பணிகளும் துரிதமாக செய்யப்பட்டு இருக்கிறதா? வணக்கம். காலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக, அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளின் நீர்மட்டமானது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவானது தற்பொழுது 680 கன அடியாக உயர்ந்துள்ளது. அதுபோல் பூண்டி, அதாவது புழல் ஏரியின் நீர்வரத்தும் 2928 கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில், சோழாவரம் ஏரிக்கு 140 கன அடி வீதம், அதாவது வினாடிக்கு 140 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் முக்கிய, அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்தானது மிகவும் உயர்ந்து, அதாவது காலையில் சுமார் 400 கன அடி மட்டுமே நீர்வரத்து இருந்த நிலையில் தற்பொழுது 4764 கன அடியாக அந்த நீர்வரத்தானது உயர்ந்து வருகிறது. மேலும் தொடர்ந்து கனமழை, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் தற்பொழுது ஏரிகளின் நீர்மட்டமானது உயர்ந்து வருகிறது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் அந்த ஏரிகளின் நீர்மட்ட உயர்வினை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது, அதாவது பாதுகாப்பான முறையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும் அளவிற்கு வரும்பொழுது அதை பாதுகாப்பான முறையில் நீரை வெளியேற்றவும் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏரிகளில் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. அது குறித்த விவரங்களை வழங்கினார் எம்முடைய செய்தியாளர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.